தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அடக்குமுறைகள் வந்து நடந்ததே இல்லை. நாம் தமிழர் கட்சியை எந்தெந்த விதங்கள்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த தரப்புல இருந்தாலும் அழுத்தம் கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க மீது அழுத்தத்தையும் அடக்குமுறையை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கட்சியின் சின்னம், அந்த கட்சிக்கு இப்போ கடத்திருக்கக்கூடிய அந்த கரும்பு விவசாயி சின்னம் நல்ல சின்னம் தான். சின்னம் நல்லா இருந்து என்ன பண்ணியும் அதை வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து பதிவு செய்தது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக, ரொம்ப மங்களாக தெளிவற்றதாக தான் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு, கவனக்குறைவாக நடந்துச்சுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாலும் கூட இது அப்படியாக தெரியவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான வரையறைகள் இருக்குது. நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து கட்டி வைக்கணும், ஒரு அரசு ஆவணத்தை கட்டி வைக்கணும்னா கூட அதை கூட எப்படி கட்டணும் அப்படின்றதுக்கான பல வரையறைகள் வந்து அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கவனக்குறைவாக வந்து இவங்க பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு படிநிலையிலையும் வந்து அதை சோதிச்சிருப்பாங்க. முதல்ல பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து அதை கொண்டு போய் அந்த மிஷினில் வந்து சரியாக பொறுத்துவதுலேருந்து அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோதனைகள் பல கட்டங்களை வந்து சோதிச்சிருப்பாங்க. அப்போ யாராவது அதை கவனித்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்தது. திருத்தணும்னு நினச்சா அவங்க தொடக்கத்திலே வந்து அதை திருத்திருக்க முடியும். ஆனால் இல்லை, இது இப்படியே தான் வெளியே போகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை வந்து அப்படியே வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. சின்னம் என்பது அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம்தான். சின்னம் என்ற கோட்பாடு எதுக்கு வந்துச்சுன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட தங்கள் விரும்பக்கூடிய கட்சிக்கு தங்களுடைய வாக்கை வந்து சரியாக செலுத்தணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் சின்னம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கே ஒருத்தர் வந்து கொஞ்சம் படிக்க முடியாதவர் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அங்கே போய் பார்த்தா அந்த சின்னம் இருக்க சின்னத்தை வைத்து அவர் வாக்கு செலுத்தலாம் உள்ள போனால் அங்கே சின்னம் வந்து தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இதன் மூலமாக வந்து வாக்குகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது வந்து ஒரு கவனக்குறைவாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் வந்து ஏற்க முடியாததில்ல. அந்த சின்னத்தை இருட்டழிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இதற்கெல்லாம் மேலே கவனிக்க வேண்டியது என்னென்னா பிஜேபி சொல்கிறதா தான் தேர்தல் ஆணையம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக. அதிமுகவின் வாக்குகளை பிரதானமாக வந்து பிரிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா டிடிவி அப்படின்னு தான் கருத்து நினைப்புலாம் சொல்கிறாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. அப்படி பார்த்தா இவங்க டிடிவியை தான் வந்து அவருடைய சின்னத்தை வந்து இருட்டணிப்பு செஞ்சிருக்கணும். அதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தது. ஏன் கேட்டிங்கன்னா முன்கூட்டியே பதியாமல் இருந்தது போன்ற பல வாய்ப்புகளை வந்து டிடிவியை வந்து கொடுத்துருந்தார். இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேட்சியான ஒரு சின்னத்தை கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட் பாக்ஸ் பரிசு பெட்டி அப்படின்றது ரொம்ப எளிமையாக மனதில் பதியக்கூடியது, சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு எளிமையாக இருக்கு இல்லையா. பார்த்தோன்னே புரிஞ்சக்கூடிய ஒரு சின்னம், அந்தளவுக்கு ஒரு எளிமையான ஒரு ஈஸியாக ரொம்ப கேட்சியான ஒரு சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை எதுவும் செய்யாமல் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் வந்து இவங்க கை வச்சிருக்கிறது உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் யாரை வந்து எதிரியாக நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை தான் தங்களுடைய பிரதான எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் அவருக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சோசியல் மீடியா, ஆனஸ்டாக சொன்னோம்னா சோசியல் மீடியா ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி இருக்கிறத இங்கே பலருக்கு தெரியாமவே போயிருக்கும். அந்தளவுக்கு அவங்க சோசியல் மீடியா வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை. ஏன்னா பிரதானமான பெரிய திரைகள் வந்து அவங்களை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய செய்திகளை கொண்டு செல்வது, அவர்கள் விவாதத்தில் வந்து அவங்களை பங்கு பெற செய்வது, அல்ல அவங்களை பற்றின விவாதங்களை செய்வது அப்படின்றத முற்றிலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் வந்து அவங்களை பற்றின செய்திகள்லாம் வெளிவருது அப்படின்றது உண்மை. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் வந்து ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சியை பற்றி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தான் அவங்க அந்த செய்தியை சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான செய்திகளை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ரொம்ப சிறுபலைத்தனமாக நடந்துகிட்ட ஒரு செய்தியவே சொல்கிறேன். என்னன்னா குரங்கணி தீ விபத்து சம்பந்தம் வந்து நாம் தமிழர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஏதோ வெளியே வேற எங்கேயோ நடந்த ஒரு தீ விபத்தோடைய புகைப்படத்தை வந்து அதில் வச்சிருக்காங்க. தீ விபத்து நடந்தது என்பது உண்மை. அதில் விலங்குகள் தாவரங்கள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு உண்மை. அரசாங்கம் வந்து ரொம்ப மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்றதும் உண்மை. ஆனால் அதை பற்றிலாம் பேசாமல் இந்த மாதிரி பாருங்கள் அறிக்கையில் வந்து வேற போட்டோ வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்று விலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறுபடித்தனமாக நாம் தமிழர் கட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு தனிநபரோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜோ வந்திருந்தால் கூட நம்ம கவனம் இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு பெரிய சேனல் வந்து இது ஒரு வேலைன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மீது அந்த பாலிமர் டிவி வந்து வன்மத்தோடு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்படியாக பல சேனல்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை. இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. உண்மையில பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா திமுக சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ வந்து அந்த டிவியில் ஓடும், அதை பார்த்து டென்ஷன் ஆகி அந்த டிவியை உடச்சிருவார். அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியான காணொலியை வெளியிட்ட கமல்ஹாசன் அவர்களுடைய விளம்பரத்தை கூட சன் டிவியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும், அடிக்கடி வந்து பார்க்க முடியும். ஆனால் அந்த விளம்பரத்துக்கு தேவையான பணத்தை நாம் தமிழர் கட்சி தராதுக்கு தயாராக இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய விளம்பரத்தை வந்து நீங்கள் அந்த டிவியில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இந்த மீடியாக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்களிடம் அவங்களை கொண்டு சென்று சேர விடாமல் வந்து இவங்க இதன் மூலமாக வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தேர்தலை ஒட்டி வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள்.
கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் தான் எப்பயுமே சொல்றாங்க. என்னன்னா மொதல் வந்து திமுக தான் வெற்றி பெறுவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக வரும், அதாவது அல்லது டிடிவி வருவாங்க அப்படின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிடிவி, மக்கள் நீதி மையம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் நாம் தமிழர் கட்சி. சரி, கூட்டணி இல்லாத கட்சியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா மொதல் வந்து டிடிவி வந்துருவாரு, அதுக்கடுத்து மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஆனால் மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எளிமையாக சொல்லிடுவாங்க. இதே இது நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குவாங்கன்னா அவங்க ஒரு 3-4% வாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியினரை வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், ஒரு சோர்வை அவங்க மனதில் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு உழுகக்கூடிய வாக்குகள் என்பது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் என்ற அந்த பிரபலத்துக்கு உழுகக்கூடிய வாக்குகள் தான். ஏன்னா வந்து நம்ம கமலஹாசன் நேர்மையானவர் கட்சி கொள்கை அப்படின்னு நம்ம அவங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாருக்குமே போய் சொல்ல மாட்டோம் அப்படின்ற வரையான கருத்துக்கள். ஏன்னா ஏற்கனவே நேர்மையான பலர் வந்து அரசியல் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் அந்த வாக்குகள் விடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, வாக்குகள் விடவில்லை, அவங்க பலர் வந்து தோற்றுருக்காங்க. ஆனாலும் கமலஹாசன் வந்து நாங்கள் நேர்மையாக அதனால் வாக்கு செலுத்தணும்னு சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்மை இதெல்லாம் கடந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திரை பிரபலம் என்பது அவர் ரொம்ப பிரபலமான ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்றதுனால தான், அதுக்காக தான் வாக்குகள் விடுதும். இந்த முறை மக்கள் நீதி மையம், இந்த முறைக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மக்கள் நீதி மையம் வாங்கக்கூடிய அனைத்து வாக்குகளையும் வந்து கமலஹாசன் என்ற அந்த பிரபலத்துக்கு உழுகக்கூடிய வாக்குகள் தான். அதை வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும், அடுத்த தேர்தலில் அது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போதைக்கு அது கமலஹாசனுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் மட்டும்தான். இப்படியாக அவங்க வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து வாங்கிடுவாங்க, நாம் தமிழரை விட அதிகமாக வாங்கிடுவாங்கன்னு அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் மறந்து இப்படி தான் வரும். எப்படின்னா ஏன்னா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இத்தனை ஆண்டுகளாக வந்து நம்ம கொள்கையில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேரோம், எதுவும் ஒரு பிரச்சனை போராட்டங்கள்லாம் முன்னாடி போய் நிற்கிறோம், குளங்களை தூள்வாரு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறோம், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாக்குகள் வர மாட்டேது, நேற்று வந்தவர் அவருக்கு பிரபலமாக இருக்காருன்றதுக்காக அவருக்கு இவ்வளோ வாக்குகள் போதே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் அதன் மூலமாக வந்து சோர்வுகளும் ஏற்படுத்தும் அப்படின்றதா உண்மை. இப்படியாக தான் கருத்து கணிப்புகள் மூலமாகவும் கூட நாம் தமிழர் கட்சியினர் வந்து பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகள் தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றதையும் நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது. இப்படியாக பல அடக்குமுறைகள், அவங்களை சின்னத்தலையாக இருக்கட்டும், மீடியாக்கள் அவங்களை புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், கருத்து கணிப்புகள் அவங்களை எட்டறிப்பு செய்கிறதா இருக்கட்டும் போன்ற பல வழிகளில் வந்து அவங்களை வந்து எந்தெந்த வழிகள்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுலாம் வந்து அவங்களை மட்டம் தட்டுவது, அமைக்க வைப்பது அல்லது புறக்கணிப்பது போன்ற வேலைகளை தான் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சியினர் எப்படி மீண்டு வராங்க, எப்படி 2016 எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க மீண்டும் எழுந்து தங்களுடைய பணிகளை வந்து ரொம்ப வீரியமாக செய்ய ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி வீரியமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து தான் அவங்களுடைய வெற்றியும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் வெற்றியை கடந்து அவங்க எப்படி அவங்க கொள்கையில பிடிப்பாருக்காங்களா, இதுவரைக்கும் கொண்ட கொள்கையிலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல்களிலும் அவங்க அந்த கொள்கையின் மீதான நம்பிக்கையிலும் வந்து அவங்க உறுதியாக இருக்காங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் எத்தனையோ கட்சிகள் நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பல சொன்ன பலரும் வந்து அந்த வெற்றி பெற முடியல அப்படின்றதுக்காக கூட்டணிக்கோ அல்லது கட்சியை விட்டோ போகக்கூடிய வேலைகள் பண்ணிட்டாங்க. இனி வர காலங்களிலும் கூட அவங்க எதிர்பார்க்குற வாக்குகளை வாங்கினாலும் கூட அல்லது அவங்க எதிர்பார்க்குற வாக்கை வாங்கவில்லைனாலும் கூட அவங்க கொண்ட கொள்கையிலும் அந்த உழைப்பிலும் வந்து குறையாமல் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்லுவேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கூட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி பல இடங்களில் தூண்டில் போட்டு வச்சிருந்தாரு, அந்த தூண்டில் எந்த மீனும் மாட்டலைன்றதுனால தான் அவர் வந்து தனியாக நிற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ராகுல் காந்தி முதற்கொண்டு என் பலரை வந்து சந்திச்சு தான் வந்தார் அப்படின்றது மாற்றுக்கருத்து இல்லை. எனவே அவர் கண்டிப்பாக வந்து இதை வைத்து ஒரு பேரம் பேசி வந்து ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்பதுதான் உண்மை. இதெல்லாம் கடந்து வாக்கு சதவீதம் கூடுதோ குறையுதோ நாங்கள் வந்து எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம், நாங்கள் தனியாக தான் நிற்போம்னு சொல்லி உறுதியாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினர் இருந்தாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பின்னாடி இவ்வளோ அடக்குமுறைகளுக்கு பின்னாடி அவங்க அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவே நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் இந்த அடக்குமுறைகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மீண்டும் எழுந்து வராங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க, என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நன்றி.